இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க எங்கே இருந்தாலும், இல்லாதவங்க வந்து நம்மளை தேடிட்டு வராங்கன்றதுனால சின்னதாக கேட்டாலும் ஒன்று தான், பெருசாக கேட்டாலும் ஒன்று தான். இப்போ ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து ஃப்ளாட் பெஞ்சு, இதுனா உங்களுக்கு 1825 அந்தமாதிரி வரும். உங்களுக்கு எத்தனை கட்டை வேணுமோ இதுவும் 450 ரூபா தான். 7 கிலோ எடுக்கிறாங்களா அதுவும் 450 ரூபா தான். சேம் இது 5 டன்னு. ஓகே, 1 டன்னுலேருந்து 20 டன்னு வரைக்கும் போட்டுங்க. இதெல்லாம் ஓடிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு கட்டில் பெல் வேணும்னாலும் இருக்கு. என்ன பெல் இது? கட்டில் பெல் புது வாங்குவீங்க? ஷூட்டிங்லாம் கூட இருப்பாங்க இங்கே உள்ள வந்து. அதான் படத்துக்குலாம் வந்து இங்கே தான் ஷூட்டிங் எடுக்கலாம் போல இருக்கு. 130 ரூபா 1 கிலோ. ஆமாம், வா 100 டன்னு கெப்பாசிட்டி. 100 டன்னா? அந்த எல்எல்ஆர் காப்பி நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் அப்போ எனக்கு பேமெண்ட் கொடுத்தா போதும். ஏன்னா நீங்கள் எதனா உடஞ்சாலும் என்கிட்ட ஃபுல் பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோர் மார்க்கெட் வந்துட்டோம். இது நியூ மோர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரேட்டில் கிடைக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரேட்டில் தந்துட்டுருக்காங்க. அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேரு இண்டோர் ஸ்டேடியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ராயல் டெக்காஸ்னு ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோரும் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷாப் தள்ளி பார்த்தீங்கன்னா அஜித் டூல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ்னு இருக்கும். அவங்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷாப் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேர் வந்து ஃபுல் நேம் வந்து ஷைன் ஷா, ஷாட்டா ஷைனு கூட கூப்பிடலாம். ஷாப் நேம் வந்து அஜீஸ் டூல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். நம்ம ஜிம் எக்யூப்மெண்ட் மட்டும் பண்ணலை, ஸோ சில சின்ன ஹார்பர் ஐட்டமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம ஜிம் எக்யூப்மெண்ட் போயிடலாம் அப்படின்றனால சரி போடலான். இது வந்து ஹோம்ல வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒர்த்தபிள் ஒர்த்து. ஏன்னா இது வந்து அயன் அண்ட் கேஸ்டிங். இது வந்து எப்படின்னா இருக்கு என்ன ரேட்டு இருப்போ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். 65 ரூபா ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா 63 ரூபா வந்தது 65 ரூபா கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி ரேட்டு இரும்பு ரேட்டு ஏறினாலும் இப்போ இன்றைக்கி என்ன ரேட்டுனா கிட்ட 68 ரூபா இப்போ நமக்கே வருது. ஸோ நம்ம கொடுக்கும்போது ஒரு 70 ரூபா 75 ரூபா கிட்ட கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்தது கம்மியாகவே கொடுத்தோம். மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நமக்கு வந்து ஆதரவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம உங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்டில் நல்லதாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அப்டேட்ஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ரைஸ் ரேட் எல்லாமே பார்த்தலாம் இப்போ. ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு ரேட்டு கம்மியாக இருந்து இப்போ ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் கிலோக்கு 2 ரூபா 3 ரூபா ஏறி இருக்கு. அவ்வளோதான், பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. இதில் என்னென்ன ப்ரைஸ் ரேட் அதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இது வந்து டம்பிள் வந்து பார்த்துலாம்னா, இப்போ இது வந்து 1 கேஜி. இது 1 கேஜி மோஸ்ட் ஆஃப் ஆல் யார் இவ்வளோண்டு யார் எடுக்க போகிறா அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. 1 கேஜி வந்து பாக்ஸிங் பர்பஸ்க்கு பண்ணுவாங்க. ஸோ பஞ்சஸ்க்கு அப்புறம் வந்து லைட் சின்ன சின்ன லைட் ஃபிட் பண்ணுவாங்க. இப்போ இது 1 கேஜி யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 2 கேஜி வேணும் 3 கேஜி வேணும் எங்களுக்கு அப்படின்னா நான் கம்மி பண்ணி தரேன். அதாவது 1 கேஜி யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு 3 கேஜி வேணும் 5 கேஜி வேணும் மாற்றிக்கலாம். இது என்ன ப்ரைஸ் வரும்? இது 1 கிலோ வந்து தான் சொன்னேன் உங்கள்கிட்ட 75 ரூபீஸ் வருது. நம்ம 3 பேனா பார்த்து கம்மி பண்ணி தரலாம். இதுவும் அதே ரேட்டு தான். இதுவும் 1 கிலோ வந்து அதே ரேட்டு தான். கிலோ கணக்கு தான், இதெல்லாம் வந்து கிலோ கணக்கு தான். இப்போ இது 1 கிலோ எவ்வளோ சொன்னேன் உங்களுக்கு 75 சொன்னேன். இது வந்து இதுதான் 75 தான் தரீங்களா? இப்போ நீக்கிற ரேட்டுக்குன்னா கிடையாது, கம்மி பண்ணி தரலாம். இப்போ இது இதுவும் இது வந்து ரெண்டு கிலோ இருக்குது. இது 2 கிலோ, இதுவும் 3 கிலோ, இதுவும் கிலோ 75 ரூபா தான். இதுவும் 3 பின்னா கம்மி பண்ணி தருவேன். ஓகேங்களா? இதுதான் ரேட்டுன்னு சொல்லலை. பல்காக வாங்கினாலும் இதே ரேட்டு தான், சிங்கிளாக வாங்கணும் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து நம்மளை மாரி இல்லாதவங்களுக்குலாம் வந்து நம்ம யாருக்கு கொடுப்பா? இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க எங்கே இருந்தாலும். இல்லாதவங்க வந்து நம்மளை தேடிட்டு வராங்கன்றதுனால சின்னதாக கேட்டாலும் ஒன்று தான், பெருசாக கேட்டாலும் ஒன்று தான். முழுக்க முழுக்க எழும்புங்களா? மண்ணு பிளேஸ் வந்து அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இதை பார்த்து முடியுங்க, இதெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் ஆகாது. இருக்கா? நீங்கள் எவ்வளோனாலும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் எதனா உடஞ்சாலும் என்கிட்ட ஃபுல் பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. ஆனால் இந்தமாரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதேமாரி வந்து இது 2 கிலோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 2.100 இருந்தாலும் அது இதுவாக தான் இருக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இது 2 கிலோ இருக்குன்னா இப்போது கிராம் கணக்கில் கம்மி வரதான் செய்யும். இது அக்யூரேட்டாக 2 கிலோனா 2 கிலோலாம் வராது. இப்போ 2 கிலோனா 1.900, 1.800, அந்த 200 கிராம் மித்தாச வரதான் செய்யும். ஏன்னா கொடுக்கும்போது 2 கிலோ வந்துடும். இந்த கிரைண்டிங் பண்ணி இந்த பாலிஷ்லாம் போட்டு பெயிண்டிங்லாம் பண்ணனால 100 கிராம் 200 கிராம் கம்மியாக தான் வரும். அதில் வந்து ராடுண்ணே பால செட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆன்லைன் ராடுன்னு வாங்க. உள்ள பழுப்பு மேலே வந்து பிளாஸ்டிக், இதெல்லாம் உடஞ்சதுன்னா எங்கேயுமே கிடைக்காது.
அதேமாரி வயிற்று இது மேலே ஓவராக ப்ரெஷர் கொடுத்தாலும் இது வந்து உள்ளே ஹோல்ஸ் ஆகிடும், வளைஞ்சிரும் உள்ளே. இது பழுப்பு, உள்ளே பழுப்பு தான். ஆன்லைனில் நம்ம சொல்ல முடியாது, ஆன்லைனில் வாங்கினவங்கன்னா இந்த மாதிரி தான் ஏமாந்து தான் போவாங்க. அதிலே நான் வந்து ஃபைபர் ராட் வச்சு தரேன். இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ஷாப்லேருந்து கொடுக்குறோம். இந்த ராடு எப்படி இருக்குது? இதுக்கு இது வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா தான். 2 வருஷம் வாரண்டி தரேன். 2 இயர்ஸ் வாரண்டி. 220 ரூபா யார் வாரண்டி தருவா? நான் தரேன். எதனா ஒன்று உடஞ்சாலும் நானே ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வேலையும் நானே பண்ணி கொடுத்துருவேன். பிளாஸ்டிக் உடஞ்சாலும் யாருமே மாற்றி தர மாட்டாங்க. இதெல்லாம் நெட்டு எங்கன்னா போனால் கூட கிடச்சிரும். நம்ம சின்னதாக வெளியில் எங்கே போனாலும் கிடச்சிரும். ஏன்னா இந்தமாதிரி போயிடுச்சுன்னா எனக்கு மாற்றி கொடுங்கன்னா ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருவேன். ஸ்டீல் ராட் இருக்குது, அது மூவிங் ஆகிடுச்சு. அதோட ரேட் நான் சும்மா சொல்லிடுறேன். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 280 கிட்ட வரும். அதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த ராட். இது வந்து 40 kg கெப்பாசிட்டி. இது சும்மா தூக்கி பாருங்கள், தெரியும். 2.5 kg இது கரெக்டாக, கரெக்டாக 2.5 kg வரும் அந்த ராடு மட்டுமே. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராடு, திக்னஸ் ஜாஸ்தி, இது திக்னஸ் ஜாஸ்தி, லென்த்தும் ஜாஸ்தி. இப்போ கொஞ்சம் பல்காக வந்து போடுறாங்கன்னா அவங்க தாராளமாக இதில் போடலாம், யூஸ் பண்ணலாம். அதேமாரி இதில் வந்து காம்போவில் வேணும்னாலும் நம்ம காம்போவில் பண்ணி தரலாம். பைச்சிலேருந்து ஸ்டார்டிங் வரும். இப்போ பெஞ்சு மாரி அட்டாச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு காம்போவில் கொடுங்கனா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புவேன். ஆமாம், ஏன்னா நம்ம கஸ்டமர் உங்கள் நம்பர் கொடுத்தா நீங்கள் அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க தாராளமாக. இப்போ கூட அவங்க ஈரோட்டில் இருந்து வாங்குறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வாங்குறாங்க, தேனி ஸ்போர்ட்ஸ் ஷாப்லேருந்துலாம் வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ உங்கள் சேனல்லாம் பார்த்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கே நான் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம இங்கே வந்து பக்காவாக ஃபினிஷிங் கூட போட்டு குத்துருவோண்ணா. இப்போது டிரான்ஸ்போர்ட் நம்ம போடும்போது ஒரு சில டிரான்ஸ்போர்ட்லாம் மாறும்போது உடஞ்சிரும், மெட்டீரியல் உடஞ்சிரும். அதுக்கும் நான் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருக்கேன். என்னோடய பேமெண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு மனசு கஷ்டம் வந்துடக்கூடாது. சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணுவீங்க? சென்னை உள்ளனா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து கிண்டி வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறேன். இது உள்ள சென்னையில் சென்ட்ரல்லேருந்து கிண்டி இல்லை வேளச்சேரி, இந்த கிண்டி வேளச்சேரி பக்கம் தான் நமக்கு. நமக்கு போகிற வழி தானே நம்ம அப்படியே கொடுத்துட்டு போயிடுறது. அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட வந்து வரலாம். சண்டே கூட ஷாப் இருக்குது, கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் நமக்கு கிடையாது. ஷாப்பு கன்ஃபார்மாக இருக்கும். அதர் ஸ்டேட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி தேவை, நீங்கள் அங்கேயும் தாராளமாக. கேரளாக்கெல்லாம் 100 கிலோ கிட்டே கொடுத்துருக்கேன். சில பேர் நம்பிக்கை தான், எப்படி நீங்கள் காசு ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டுணுமா இல்லை நீங்கள் பொருள்? நானும் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் நம்ம வாங்கிடுறோம். ஒரு சில பேர் வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு சில பேர் அதான் இது எப்படின்னா நம்ம யாருக்கா இருந்தாலும் காசு சும்மாலாம் கொடுக்கல. அவங்க நம் கேட்பீங்க, அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன இப்போ நீங்கள் ஒரு 10 கிலோ வாங்குறீங்க, 3 கிலோ பிளேட் ரெண்டு, 2 கிலோ பிளேட் ரெண்டு, டபுள் ராட் வாங்குறீங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன். தென் வீடியோவோட அனுப்பிச்சி விட்டுருவேன். அது பையில் போடும்போது ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ, பேக் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ அனுப்புவோம். 3 ஆயிடுச்சா, 4வது டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ. ஓகேங்களா? எல்லாம் ஒரு காப்பி வரும் என்கிட்ட, எல்எல்ஆர் காப்பி வச்சு தான் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுக்க முடியும். அந்த எல்எல்ஆர் காப்பி நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் அப்போ எனக்கு பேமெண்ட் கொடுத்தா போதும். ஏன்னா நீங்கள் அப்போ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம இங்கே ஓனர்கிட்ட கடன் அவங்க டேரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. இது அவங்க பயப்பட அவசியமே இல்லை. நான் எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன், கடையே காட்டிட்டேன். அப்படி ஏமாத்திலாம் நம்ம வந்து வியாபாரம்லாம் பண்ண முடியும். ஒரு வாட்டி வந்து டெலிவரி பண்ணையில் இந்தமாரி டிரான்ஸ்போர்ட் அவங்க தான் லேட் ஆகல, ஆனால் அவங்க என்ன போர்ட்ரேட் மாரி பண்ணாங்கன்னா பொருள் லேட்டாக கொடுக்குறாங்க. நான் அனுப்புனா இன்றைக்கே பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன். டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாரி ப்ராப்ளமாக, டயர் பஞ்சரா, அது வந்து அவங்களோட ப்ராப்ளம் தான். நம்ம இங்கேருந்து உங்களுக்கு வீடியோட தம்பிச்சு விட்டாச்சா, எல்லாரும் காப்பியோட போட்டாச்சு விட்டாச்சா, அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது. பொருள் எதனாலும் நம்மளும் அவங்க வந்து கிளைம் பண்ணி கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பண்ணுவோம்? அதுக்கடுத்துனா ரப்பர் பிளேட்ஸ்ண்ணே. ரப்பர் பிளேட் புதுசு இருக்குது, செகண்ட்ஸும் இருக்குது. ஆமாம், புதுசு இருக்குது, பழசும் இருக்குது. இது வந்து நான் புதுசாக அவ்வளோவா வாங்க மாட்டேன், செகண்ட்ஸில் தான் கொடுக்குறது. புதுசாக வேணுனா நான் புதுசாக இறக்கி கொடுத்துருவேன். இதெல்லாம் நம்ம ஸ்டீல் பிளேட்டில் புதுசாக வாங்கினது தான், மூவிங்கே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்களே என்கிட்ட இருக்கிறதுலே எது அதிகமாக இருக்குன்னா அயன் கேஸ்டின் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லேடிஸ்லேருந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க, ஜென்ஸ் கூட இது வரைக்கும் அவ்வளோ பேர் வாங்கினதில்லை. லேடிஸ் தான் 3/4 பேர் வாங்குறாங்க இதில். ஓகேங்களா? ஆமாம், ஹோம்லேயே வச்சுட்டேன். ஏன்னா இப்போ அவங்க போகிறதுக்கு வந்து டைம் கிடைக்காது, வீட்டில் அவங்க வீட்டிலே அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். ஸோ அதனால் அவங்க வீட்டில் வச்சுட்டு பண்ணுற மாரி எனக்கு கொடுங்க, சின்ன காம்போ செட்டப்பில் கொடுங்க, யோகா மேட்லேருந்து எல்லாமே காம்போவில் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. இது வந்து எம்எஸ் பிளேட்டுண்ணே. எம்எஸ்னா பியூர் எம்எஸ் கிடையாது, இந்த கோட்டிங்லாம் வரும். பியூர் எம்எஸ்னா மேக்னெட் ஓட்டாது, பியூர் எம்எஸ்னா மேக்னெட் ஓட்டாது, இதெல்லாம் மேக்னெட்லாம் ஒட்டும். நானும் சொல்லியே கொடுக்குறேன்னே. இது நம்ம புதுசாக வாங்கினோம்னா 160 ரூபா ஒரு ரேட்டு, ஒரு கிலோ 160 ரூபா நம்மக்கிட்ட புதுசாக வந்தது. ஸோ கொஞ்சம் ஓவர் ரஸ்டடாக ஆனதுனால நம்ம 160 ரூபா கொடுக்குறோம். இது இப்போ யூஸ் பண்ணுறோம், ரொம்ப மக்கிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதனால் நம்ம கிலோ வந்து 45 ரூபா கொடுக்கும். எல்லாமே கிலோ கணக்கு தான், கிலோ கணக்கு தான், ஃபுல்லாக ரப்பர் பிளேட்ஸ் தான். இல்லை ரப்பரில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. இது அயன் கேஸ்டில்னா முன்ன பின்னே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு 2000 கிலோ நான் இறக்கியிருக்கேன், 2 டன்னு கிட்டே இறக்கியிருக்கேன். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் காலியாயிடும்.
இப்போ நான் இறக்கும் போது எனக்கு இப்போ 75 ரூபா வரும், அப்போ நான் என்ன ரேட் கொடுக்க முடியும்? இந்த ராடு என்ன ராடில் என்ன போயிடுச்சு? ராடு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தானே, இது வந்து என்ன நம்மளோட ராடு, அதாவது நம்மளோட ராடு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் எம்எஸ் ராடு தான், பெயிண்டிங். இது நர்லிங் வராது. ஸோ இது வந்து நர்லிங்னா நம்ம கிரிப்பை பிடிக்கிறோம்ல அந்த ஆங்கிள் வராது. ஸோ அதனால் இது வந்து 650 இது 650 ரூபா. அப்படி இல்லை, இது வந்து ராடு வந்து 4 feet 4 feet 4 அடி உங்களுக்கு வந்து 650 ரூபா வரும். 3 அடி ஏற்றிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா 550 ரூபா வரும். அதுலேயே உங்களுக்கு 4 அடியில் கிரிப்பு போட்டு வேணும்னாலும் நம்ம பண்ணி தரலாம். அதுலேயே உங்களுக்கு கிரிப்பு போட்டு வேணும் அப்படின்னாலும் 750 வரும். இதான் நீவா தரலாம், நான் இப்படிக்கு காட்டுறேன் உங்ககிட்ட. ஆமாம் செகண்ட்ஸ் நான் அங்கே காட்டினா பார்த்தீங்களா ஃபுல்லாக செகண்ட்ஸ் தான். இங்கே வச்சு காட்டுறதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ரோ, இது வரைக்கும் நான் டெலிவரி பண்ணதில் காட்டுறது இங்கே ஒன்றா இருக்கும், பொருள் கொடுக்கறது ஒன்றா இருக்கும்னு. ஆனால் பொருள் எல்லாமே நான் நியூவாக தான் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த மூட்டை ஃபுல்லாக ராடு தான், நியூ ராடு தான். அது உங்களுக்கு பென்ட்ராட்லேயே உங்களுக்கு ரேட் கம்மியில் வேணுமா? 350 ரூபாண்ணே ஆன்லைனு, ஆன்லைன் டேப்பு. அது எப்படி இருக்குது உங்களுக்கு? கம்பி மாரி இருக்கா கைக்கு? அதுலேயே நான் கொடுக்குறேன். என்ன ப்ரைஸ்? 750 ரூபா தரேன் பென்ட்ராடு. வெளியிலலாம் 800 ரூபா 850 ரூபா வெளியில், நம்ம கொடுக்குறது 750 ரூபா. இதே ராடா 1000 ரூபா 1100 ரூபாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. திக்னஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது 24 mm, இது வந்து 18 mm, கம்பி மாரி அந்த ஃபீலே கிடைக்காது. இதுதான் அப்படி கிடையாது, போட்டால் உங்களுக்கு பவராக இருக்கும், நீ போகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம போடுறது அந்த ஃபீல்கோசரம் தான், அந்த ஃபீலே கிடைக்கலன்னா அது வேஸ்ட். இல்லை அப்படி இருந்தோம் இல்லைண்ணா, எனக்கு இந்த பட்ஜெட்டில் தான் இருக்குது, கம்மியாக இருந்தாலும் போதும், எனக்கு கொடுங்கனாலும் கொடுப்பேன். புரியுதுங்களா? அதுலேயே சேம் அதே தான், 5 அடி இதிலே பெயிண்டிங் பண்ணியிருக்கு. பெயிண்டிங் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா 850 ரூபா 5 feet ராடு. அதுலேயும் உங்களுக்கு இந்தமாரி கோட்டிங் போட்டு வேணும் அப்படின்னா அது 100 ரூபா ஜாஸ்தி வரும், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இது தவிர்த்து உங்களுக்கு ஜிம்முக்கு தேவையன்ற அந்த எக்ஸகேண்ட் மாடல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த என்ன ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 130 கொடுக்குறோம், ஃபஸ்ட் குவாலிட்டியில் 130 ரூபா ஒரு கிலோ. ஆமாம் இல்லை 120 ரூபா 125 ரூபா சொல்லுவாங்க, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். வந்து நம்மக்கிட்ட அப்போ ஒரு லேட்டில் எடுத்தோம், லேட்டில் எடுத்ததுன்னா லேட்னா என்னென்னா ஒரு பல்காக எடுக்கிறோம், பல்காக எடுக்கிறது பல்காகவே கம்மியாகவே வரும், நமக்கு கம்மியாகவே கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து இப்போ தனியாக ஆர்டர் எடுத்து வாங்குறோம். ஆமாம் அதனால இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டின்றதுனால 130 ரூபா கொடுக்குறோம். ஆமாம் இது 2.5 kgலேருந்து 50 kg வரைக்கும் வரும். இப்போ கஸ்டமர் எத்தனை கிலோ கேட்குறாங்களோ அத்தனை கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம ஒரு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வர வைக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? சார் 120 ரூபா, இதே எம்எஸ் தான், அதான் சொன்னால நியூவாக வாங்கினது. ஆமாம் எம்எஸ்னா இரும்பு, ஃபுல் இரும்பு தான் இது. இந்த மண் வச்சு அப்படிலாம் கிடையாது, இதுதான் வந்து அயன் அண்ட் காஸ்டின் மண் இரும்பு கலப்படை செஞ்சது, இது வந்து வெறும் இரும்பால் செஞ்சது. அதில் உங்களுக்கு கம்மி இலையில் செகண்ட்ஸில் உங்களுக்கு கெட்டில் பெல் வேணும்னாலும் இருக்குது. என்ன பிளேட் இது? கெட்டில் பெல். நம்ம அந்த வெயிட் லிஃப்டிங்க்கும் பண்ணலாம், ஸ்குவாடுக்கும் யூஸ் பண்ணலாம். 14 kg இது. ஆமாம் ஸ்குவாடுக்கு, ஸ்குவாடுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். இதுவும் செகண்ட்ஸு தான், நம்ம நியூனே சொல்லி இப்போ நான் பெயிண்ட் அடிச்சா கூட நான் நியூ சொல்லி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ண மாட்டேன். செகண்ட்ஸில் வர்றது செகண்ட்ஸ்லேயே கொடுத்துருவேன், நியூவாக வர்றது நியூவாக பேக் பண்ணி நியூவாகவே கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கர்லா கட்டிங் ப்ரோ. என்ன ப்ரைஸு? அண்ணா இது வந்து இப்போது ஸ்டார்டிங், நீங்கள் எந்த வெயிட் எடுத்தாலும் சரி, ஓகே, இது வந்து ஒரு 3.5 kgலேருந்து ஒரு 7 kg கிட்ட வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550-500 கொடுக்குறது, நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு 450. இது வந்து நீங்கள் 5 kgவும் எடுக்கலாம், 6 kgவும் எடுக்கலாம், 7 kgவும் எடுக்கலாம். இப்போ நீங்கள் 8 kg வேணும், எனக்கு 10 kg வேணும்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும். ஏன்னா நானே சொல்லிடுறேன், 7 kg வரைக்கும் தான் அவங்க செய்வாங்க. இப்போ 8 kgலாம் வந்து யாரும் அவ்வளோ பர்டிகுலராக தூக்க மாட்டாங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. இதை தான் இல்லை, இன்னும் இருக்குது உள்ள ஷோ ஆஃபாக காட்டணுன்றதுக்காக வச்சு காட்டிட்டுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு 12 kg வேணும்னாலும் நம்ம கரில் கேட்ட பண்ணி தரலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் தேவை. ஆமாம் அதாவது 12 kg வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பல்காக நீங்கள் அனுப்புவீங்களா டெலிவரி? ஆமாம் இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை, கரில் கட்டை வேணும் அப்படின்னா நம்ம என்கிட்ட முன்னாடியே சொன்னால் போதும், அவருக்கு ஒரு 30 கட்டை 40 கட்டை 50 கட்டை வேணுமா இறக்கி கொடுத்துருவேன். இப்போ ஒரே வெயிட்டில் இருக்கீங்களா? ஒரே வெயிட்லலாம் இல்லை, இப்போ இது ஒரு 3.5 kgல ஒரு 10 piece வரும், 5 kgல ஒரு 20 piece வரும், அந்தமாரி அவளுக்கு எத்தனை எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான்
கொடுத்துருவோம். எல்லாம் கலந்து தான் கொடுப்பீங்க? கலந்து தான் தருவோம். இல்லை இல்லை ஒரே வெயிட்டில் வேணாலும் ஒரே வெயிட்டில் தரலாம். ஒரே வெயிட்டில் தரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிஸ்னஸ் இல்லாமல் இப்போ ஒரு வெளியே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, இப்போ என்ன மாதிரி இருப்பாங்க, வெளியே ஜிம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, வீட்லேயே பண்ணணும்னு. ஸோ அவங்களுக்கு கடலாக கிடைச்சப்போ ஒரு பீஸ் மட்டும் எனக்கு தேவைப்போ, நான் வந்து வெளியூரில் இருக்கேன், நீங்கள் கொரியர் அனுப்ப முடியும். சேம் தான், கட்ட பீஸ் கணக்கு தானே உங்களுக்கு பண்ணி தரலாம். இது வந்து கேஜி வைஸ்லாம் வராது, அதாவது கட்டைக்கு கிலோன்னு ஒன்று இருக்கும். இந்த கட்டை வந்து இப்போ 3.5 கிலோ, அதிலே நீங்கள் இதில் வேறு எடுத்தீங்கன்னா 5 kg அந்தமாரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 kg அந்தமாரி வரும். அவங்களுக்கு எத்தனை கட்டை வேணுமோ, இதுவும் 450 ரூபாய் தான். 7 கிலோ எடுக்கிறாங்களா, அதுவும் 450 ரூபாய் தான். சேம் ப்ரைஸ் தான், எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். சூப்பர் ப்ரோ. இந்த 8 kg 10 kg எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் மட்டும்தான் வந்து இது எப்படி ரேட்டு டிஃப்ரென்ஸாக வரும். இப்போ ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து ஃப்ளாட் பெஞ்சு, இதனால் உங்களுக்கு 1825 அந்தமாரி வரும். ஏன்னா மெட்டீரியல் பொறுத்த மாரி வரும் இது. 1825 உங்களுக்கு சீட்டு எந்த மாரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வெறும் ஃப்ளாட் போட்டிருக்கேன், இதில் உங்களுக்கு இன்னும் ஃப்ளாட் வேணும்னா இது வெறும் ஃப்ளாட்டு. ஃபுல் இன்க்ளைன் வேணும்னா ஃபுல் இன்க்ளைன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இது வந்து ஜிம் பர்பஸ் தனியாக ஒருத்தர் கேட்டார், ஓகேங்களா? அவங்களுக்கு பண்ண மாடல்லேருந்து அப்படியே இது ரெகுலராக அப்படியே கொடுத்துட்டுருக்கோம். ஏகப்பட்ட ஜிம்ல வந்து ஒரு சிலதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது வந்து இது நீங்க ஆல்ரெடி ஜிம்ல போன கூட இந்த மாடல் பார்க்கலாம். எதனாலனா இந்த கிளிப் வருதுல, இந்த கிளிப்ல அழகா உட்காந்துரும், ஷேக்கிங்கே வராது, தாராளமாக கொஞ்சம் போட்டு பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து 7500 ரூபாய் வரும். ஆமாம், இது நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் போய் இதே பெஞ்ச் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஆங் சிட்டிங்கும் பார்த்துக்கோங்க, சிட்டிங்கோட கொடுக்குறேன். உட்கார சீட்டில் இதுவே அட்ஜஸ்ட்மெண்ட் தான், இதெல்லாம் யாருமே பண்ணித்தர மாட்டாங்க. ஆன்லைனில் இருக்கோம்னா உங்களுக்கு வந்து பழுப்பில் 1x1 inch பைப்பில் செஞ்சு தருவாங்க. ஆமாம், நான் இது வந்து 2x2 inch பைப்பில் கனமாக தரேன். சில பேர் வந்து கட்டை வந்து 5 கிலோனா வந்து 550 ரூபாய் வரும், 6 கிலோனா வந்து 650 ரூபாய் வரும் அப்படி சொல்லுவாங்க. என்கிட்ட 7 கிலோ கிட்ட வரைக்கும் இருக்கு, ஓகேங்களா? கட்டையும் வந்து டிமாண்ட் மாதிரி தான் இன்னைக்கு. இப்ப கட்டை யாருமே செய்யறதில்ல, இப்ப பர்னிச்சர் அது எதுவும் செய்ய போயிட்டாங்க, இது பண்றதுக்கு ஆள் கிடையாது. ராக்கி போய்100 டன் பெயிண்டிங்ல பண்றது, பில்டிங்ல பண்ணுவாங்கல்ல? ஆமா ஆமா.